இஸ்லாத்தின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை இன்று உலக வாழ் இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். உலகளாவிய ரீதியில் இஸ்லாமியர்களால் ஈதுல் அல்ஹா எனப்படும் தியாக பெருநாள் இறைவனுக்காக மனிதன் செய்த மிக பெரும் தியாகத்தை நினைவுபடுத்தி கொண்டாடுவதாகும். நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் புரை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். இந்த தியாக திருநாள் தந்தை தனது மகனை குர்பான் செய்வதற்காகவும் மகன் தன்னைத்தானே தியாகம் செய்வதற்காகவும் முன்வந்த தியாகத்தை நினைவுபடுத்தி கொண்டாடுவதாகும். இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண் மகனான இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. மேலும் அனைத்து மனிதர்களிடையேயும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டமானது உலக அமைதிக்கான சிறந்த செய்தியாகும். இந்த நிலையில் உலகெங்கிலும் இஸ்லாமிய மக்கள் இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடி வரும் நிலையில் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள இஸ்லாமிய மக்கள் இன்றைய தினம் சிறப்பு ஹஜ் தொழுகைகளை முன்னெடுத்திருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது. اللهم تقبل صلاتنا العيد وينهى عن الفحشاء والمنكر والبغي إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا منال وحد الظالمين الله أكبر سمع الله لمن حمده இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி விக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.